நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்றுக் கொண்டார் இதன் மூலம் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் நாட்டின் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் மற்றும் சுதந்திர இந்தியாவில் பிறந்து குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற முதல் நபர் என்ற பெருமைகளை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கு முன்னதாக மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கோலாகல நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா திரௌபதி முர்முவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பொறுப்பேற்ற பின் உரையாற்றுகையில் நாட்டின் உயரிய பதவிக்கு ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை ஒட்டுமொத்த ஏழைகளின் சாதனையாக கருதுவதாக தெரிவித்தார் பழங்குடியின வகுப்பில் பிறந்து கவுன்சிலர் உள்ளிட்ட பதவிகள் வகித்து कुछ द्रौपदी मुर्मू आज से कुछ दिन बाद ही देश अपनी स्वाधीनता के पचहत्तर वर्ष पूरी करेगा यह भी एक संयोग है कि जब देश अपनी आजादी के पचासवें वर्ष का पर्व मना रहा था तभी तो मेरे राजनीतिक जीवन की शुरुआत हुई थी और और आज, और आज आजादी के में बस में मुझे ये तो मिला है। मैं देश की ऐसी पहली राष्ट्रपति भी हूँ जिसका जन्म में हुआ है नरेंद्र मोदी मुन्द्र प्रतिभा पाटिल मत्य अच्छा मान लगे मुद्दे कांग्रेस कक्ष तरह सोनिया गांधी उल्टी உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளிநாட்டு தூதர்கள் என பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பதவியேற்பு விழாவிற்கு பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற திரௌபதி முர்முவுக்கு முப்படையினர் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட திரௌபதி முர்முவுக்கு பதவிக்காலம் நிறைவு பெற்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்முவை வாழ்த்தும் வகையில் புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் குடியரசுத் தலைவரை மணல் சிற்பமாக வடிவமைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நம் நாட்டின் வரலாற்றில் இந்நாள் மிகவும் முக்கியமான நாளாகும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் சதுரங்க போட்டிகளின் தாயகமான தமிழகத்தில் புகழ்பெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படுவது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் துவக்கி வைத்து பேசிய பிரதமர் செஸ் போட்டிகளை கண்டுகளிக்க உலகம் முழுவதிலுமிருந்து இந்தியா வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதாக கூறினார் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழா நடைபெறும் இந்த சிறப்பான தருணத்தில் புகழ்பெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டி அதன் தாயகத்தில் நடைபெறுவதாக கூறினார் இந்தியாவில் முதன்முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெறுவதாகவும் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த போட்டிகள் ஆசியாவில் நடைபெறுவதாகவும் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்பதாகவும் முதன்முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் ஜோதி தொடர் ஓட்டம் இம்முறை நடத்தப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார் சதுரங்க போட்டிகளுடன் தமிழகத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க பிணைப்பு இருப்பதாகவும் ஏராளமான செஸ் கிராண்ட் மாஸ்டர்களை இந்தியா கொண்டுள்ளதற்கு இது முக்கிய காரணம் என்றும் உலகின் தொன்மையான மொழியாக தமிழ் திகழ்வதாகவும் பிரதமர் கூறினார் We have the 44th Chase Olympiad starting here in India. In the UK, the 22nd Commonwealth Games will begin today. Thousands of athletes from many parts of the world are keen to make their nation proud. I wish them all the best. Friends, in sports, பிரதமர் நரேந்திர மோடிக்கு மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலின் மாதிரியை நினைவு பரிசாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகம் நாட்டின் செஸ் தலைநகராக விளங்குவதாக கூறினார் நான்கே மாதங்களில் செஸ் போட்டிகளை நடத்த ஏற்பாடு செய்துள்ளதாகவும் குறுகிய காலத்தில் சிறப்பான பணியை மேற்கொண்டுள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறினார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் போட்டிகளை தொடக்கி வைத்து சிறப்பு வாய்ந்தது என்று அவர் கூறினார் தொடக்க விழா இங்கு நடைபெற்றாலும் போட்டிகள் மாமல்லபுரத்தில் நடக்க உள்ளதாக கூறிய அவர் இந்தியாவின் எழுபத்தி மூன்று செஸ் கிராண்ட் மாஸ்டர்களில் இருபத்தி மூன்று பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து சிறப்பான ஆதரவு வழங்கி வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார் செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் அவர் பேசுகையில் நாட்டில் தற்போது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவில் முன்னூறுக்கும் அதிகமான விளையாட்டுத்துறை கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் இளம் தலைமுறையினரிடையே விளையாட்டுத்துறை மீது அதிக ஆர்வம் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார் தொடக்க விழாவில் உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பிரதமர் நரேந்திர மோடி இதே இடத்திலிருந்து தமிழகத்திற்கு கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்ததை நினைவு கூர்ந்தார் எட்டு ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு தந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் பெருமை சிறப்பு ஆகியவற்றை உலக அளவில் எடுத்துச் சென்றவர் பிரதமர் என்றும் ஐநாவில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உரையாற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முதலில் தமிழக பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையிலான நடன நிகழ்ச்சி நடைபெற்றது பண்டைய தமிழ் மன்னர்களின் வரலாறு கடல் கடந்து வாணிபம் செய்த நிகழ்வுகள் கட்டிடக்கலைஞர்களுக்கு பிரமிப்பாக அமைந்துள்ள கல்லணை கட்டுமானம் கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் தமிழர் பாரம்பரியத்திற்கு சான்றாக பெறப்பட்ட பொருட்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுக்களான சிலம்பாட்டம் ஜல்லிக்கட்டு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் முப்பரிமான காட்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம் மானாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன தமிழர்களின் சிற்பக்கலை தொன்மையான தமிழ்மொழியின் வரலாறு உலக பொதுமறையாம் திருக்குறள் தந்த வள்ளுவரின் மேன்மை சிலப்பதிகாரத்தை சித்தரிக்கும் காட்சிகள் சுதந்திரப் போராட்ட வீரரும் கவிஞருமான பாரதியார் பாரதிதாசன் ஆகியோரின் மொழி வல்லமையை பிரதிபலிக்கும் மொழி வல்லமையையும் தமிழகத்தின் உலகளாவிய வளர்ச்சியையும் சித்தரிக்கும் முப்பரிமான காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டன இறுதியில் கணியன் பூங்குன்றனாரின் உலக புகழ்பெற்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகளுடன் கலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன நாட்டின் எழுபத்தி ஐந்து நகரங்கள் சுற்றி வந்த செஸ் ஒலிம்பியா ஜோதியை முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் ஒப்படைத்தார் இதைத் தொடர்ந்து இந்த ஜோதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமரிடம் ஒப்படைத்தார் பிரதமர் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவிடம் ஒலிம்பியா ஜோதியை ஒப்படைத்ததை அடுத்து ஒலிம்பியா ஜோதி ஏற்றப்பட்டது தொடர்ந்து முறைப்படி சதுரங்க போட்டிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சபர்கந்தாவில் உள்ள சபர் பால் பண்ணையில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் குறிப்பாக நாளொன்றுக்கு சுமார் நூற்றி இருபது மில்லியன் டன் உற்பத்தி திறனுடன் கூடிய முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பால் பவுடர் தொழிற்சாலையை பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் நாளொன்றுக்கு மூன்று லட்சம் லிட்டர் பால் பேக் செய்யும் திறன் கொண்ட நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டிலான நவீன தொழிற்சாலையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த வளர்ச்சி திட்டங்கள் ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதுடன் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் தெரிவித்தார் பால்வளத்துறை ஊரகப் பகுதிகளின் பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாற்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பல்வேறு துறைகளில் முதலிடம் பிடித்த அறுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார் நம் நாட்டின் இளைஞர்கள் மீது உலக நாடுகள் மிகுந்த எதிர்பார்ப்பு கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உலகின் வளர்ச்சி எந்திரமாக இந்தியா செயல்படுகிறது என்றும் நமது இளைஞர்களின் பங்கு இதில் அளப்பரியது என்றும் தெரிவித்தார் நமது இளைஞர்கள் மீது தமக்கு அளவில்லா நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் எத்தகைய சவால்களையும் கர்ஜிக்கும் சிங்கங்கள் போன்று எதிர்கொண்டு தீர்வுகாணும் திறன் பெற்றவர்கள் என்றும் சுவாமி விவேகானந்தர் கூறிய கருத்துக்களின் மீது தமக்கு எப்பொழுதும் உடன்பாடு உண்டு என்றும் பிரதமர் கூறினார் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று இந்திய விண்வெளித்துறையை சர்வதேச அளவில் புகழடைய செய்தவர் என்பதையும் பிரதமர் பெருமையுடன் நினைவு கூறினார் இளைஞர்களின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என்றும் அவர்களின் சாதனை தாய் திருநாட்டின் சாதனை என்றும் பிரதமர் தெரிவித்தார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சம வாய்ப்பு கிடைப்பதே சமூக நீதி என்றும் குடிமக்கள் யாரும் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளை இழக்கக்கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தின் போது பலரது உயிரை காப்பாற்றிய ஹர்மோகன் சிங் யாதவின் பத்தாவது ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பெண் ஒருவர் நாட்டின் மிக உயர்ந்த பதவியை ஏற்றுக்கொண்டிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு மிக சிறப்பான நாள் என்றும் குறிப்பிட்டார் ஒரு கட்சி அல்லது நபரின் தனிப்பட்ட எதிர்ப்பு நாட்டின் எதிர்ப்பாக மாறாமல் இருப்பதில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் ஹர்மோகன் சிங் யாதவ் சீக்கிய படுகொலைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாக்க போராடியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கார்கில் வெற்றி தினம் நாடு முழுவதும் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் போரில் உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர் லடாக் பனிப்பிரதேசத்தில் உள்ள கார்கில் மலைப்பகுதியில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறிய பாகிஸ்தான் படையினரை இந்திய ராணுவத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் வெற்றிகரமாக விரட்டி அடித்தனர் இந்நாள் ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் நாட்டை பாதுகாப்பதற்காக தங்களது இன்னுயிரை ஈந்த வீரமிக்க இராணுவ வீரர்களுக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவரும் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு எப்பொழுதும் கடமைப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் தாய் நாட்டை பாதுகாப்பதில் வீரத்தை வெளிப்படுத்திய நாட்டின் துணிச்சல் மிக்க புதல்வர்களுக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக கூறினார் கார்கில் வெற்றி தினம் பாரத தாயின் பெருமிதத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார் கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை தலைமை தளபதிகள் மற்றும் முப்படை உயர் அதிகாரிகளும் தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் நாட்டில் வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க பாதுகாப்புத்துறையில் சுயசார்பை எட்ட அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் ஜம்முவில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அது எப்போதும் அவ்வாறே இருக்கும் என்றும் தெரிவித்தார் கார்கில் போரில் தாய்மண்ணை காக்க உயிர் நீத்த வீரர்களின் தியாகம் என்றென்றும் போற்றத்தக்கது என்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதற்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் செயல்பட்டதாகவும் தனிப்பட்ட முறையில் மோசமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தியதாகவும் கூறினார் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியை குறைக்க தயாராக இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பத்தாம் தேதி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்து புதுவை யூனியன் பிரதேச அரசின் முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் தேதியும் முடிவு செய்யப்படும் என்றார் பட்ஜெட் தேதி முடிவானதும் முதலமைச்சர் ரங்கசாமி முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்றும் பேரவைத் தலைவர் கூறினார் ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஏலம் தொடங்கியது பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு மொத்தம் எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மெகா ஆர்ட்ஸ் அளவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட உள்ள இந்த ஏலம் இருபது ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கதாகும் குறைவான அலைவரிசை நடுத்தர அலைவரிசை உயர் அலைவரிசை பேண்ட் என மூன்று பிரிவுகளாக ஏலம் விடப்பட உள்ளது இந்த ஃபைவ் ஜி அலைக்கற்றை தொலைத்தொடர்பு சேவைகளை தற்போது செயல்பாட்டில் உள்ள ஃபோர் ஜி சேவையை விட பத்து மடங்கு அதிவேகம் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொலைபேசி சேவை மட்டுமின்றி அரசின் பல்வேறு டிஜிட்டல் இணைப்பு திட்டங்களுக்கும் பேர் உதவியாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் பத்ம விருதுகள் நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் உள்ளிட்டவற்றுக்கு தகுதியானவர்களை இணையதளம் மூலம் பரிந்துரைக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கலை இலக்கியம் கல்வி விளையாட்டு மருத்துவம் சமூக சேவை அறிவியல் வர்த்தகம் தொழில்துறை போன்றவற்றில் சிறந்த சாதனை படைத்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன மத்திய அரசின் விருதுகள் வெளிப்படைத் தன்மையுடன் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் ராஷ்ட்ரிய புரஸ்கார் இணையதள சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மத்திய அரசு இதனை அறிவித்துள்ளது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நிறுவனங்களும் விருதுக்கு தகுதியானவர்களை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணையதளத்திலும் பத்ம விருதுகளுக்கான அதிகாரப்பூர்வ அரசின் இணையதளத்திலும் பரிந்துரைக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதற்கான சட்ட விதிமுறைகள் குறித்தும் இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் எனவும் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியர்கள் உள்ளூர் சுற்றுலா தலங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் பதினெட்டு மாநிலங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து பேர் வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சொர்க்க பூமியாக திகழும் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து உள்நாட்டிலேயே சரியான விழிப்புணர்வு இல்லை என்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் நிச்சயம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இயற்கை வேளாண்மைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் முன்னோடியாக திகழ்வதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார் எட்டு வடகிழக்கு மாநிலங்களிலும் அண்மை காலங்களில் கூடுதல் இணைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சிப் பாதையில் பயணித்து வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார் பதினான்கு மாநிலங்களில் மத்திய அரசு நிதி உதவியுடன் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகளை துரிதப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தலைமை வகித்தார் அருணாச்சல பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் ஹரியானா மகாராஷ்டிரா அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றன இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்றும் இதனை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் வலியுறுத்தினார் மத்திய அரசின் சார்பில் அறுபது சதவீத நிதி பங்களிப்பும் மாநில அரசுகளின் சார்பில் நாற்பது சதவீத பங்களிப்பும் இந்த கல்லூரிகளுக்காக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது சில கல்லூரிகளுக்கு தொண்ணூறு சதவீத நிதி பங்களிப்பை மத்திய அரசு செய்து வருகிறது மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது அதுவரை மேகதாது அணை திட்டம் குறித்து காவிரி ஆணையக் கூட்டத்தில் விவாதிக்க கூடாது என்ற தடை நீடிக்கும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்ய காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தடை விதிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகள் கர்நாடகா தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை தராமல் இருந்துள்ளதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து பதிலளிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகவில்லை இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள் வரும் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் கடந்த இருபதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஆறு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த தொண்ணூற்றி இரண்டு மீன்பிடி படகுகள் இலங்கை வசம் உள்ளதாகவும் அவற்றின் உரிமையாளர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி பழகிற்கான உரிமையை கோர வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர் ஆனால் இலங்கையில் நிலவும் தற்போது சூழ்நிலை காரணமாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு உயர்மட்ட அளவிலான ஒருங்கிணைந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் மீன்பிடிப்படையின் உரிமையாளர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய மருத்துவ மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நாடு திரும்பிய உக்ரைன் மருத்துவ மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழக அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது முதல் கட்டமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர் செல்வங்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை சிற்றுண்டி திட்டம் படிப்படியாக தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவானேவுக்கு இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பை வலுப்படுத்தியதற்கான கௌரவ விருது வழங்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா கொள்கை வகுத்தல் அமைப்பின் சார்பில் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் நவீனமயமாவதற்கும் இந்தியா அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு தொடர்புடைய ஒத்துழைப்பை மேம்படுத்தியதற்காகவும் ஜெனரல் எம் எம் நரவானேவுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக எம் எம் நரவானே கூறுகையில் இந்தியா அமெரிக்க நாடுகள் ஒன்றுபட்டு செயல்படுவதன் மூலம் பாதுகாப்பான வளர்ச்சி மிகுந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்கிட முடியும் என்று தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் பூர்வாஞ்சல் அதிவிரைவு சாலையில் தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினேழு பேர் படுகாயமடைந்தனர் தில்லியிலிருந்து பீகார் நோக்கி செல்லும் வழியில் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த பேருந்தின் மீது மற்றொரு பேருந்து பின்பக்கமாக மோதியதில் பெரும் விபத்து ஏற்பட்டது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் குரங்கம்மை தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான தடுப்பூசிகளை தயாரிக்க தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது குரங்கம்மை நோய் தொற்றை கண்டறியும் கருவிகள் மற்றும் தடுப்பூசி தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள விரும்பும் நிறுவனங்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் வாக்காளர்கள் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க ஆண்டுக்கு நான்கு முறை வாய்ப்பளிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக உரிய தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையின் மூலம் இளைஞர்கள் முன்னதாகவே தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியும் ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்று ஏப்ரல் ஒன்று ஜூலை ஒன்று அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் இளைஞர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை இணைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா பங்கேற்க மாட்டார் என இந்திய ஒலிம்பிக் சங்கம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ராஜீவ் மேத்தா செய்தியாளர்களிடம் கூறுகையில் நீரஜ் சோப்ரா எதிர்வரும் காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் ஓரிகான் மாகாணத்தில் நடைபெற்ற உலக அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்றபோது அவர் காயமடைந்தார் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற அவர் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தமது திறமைகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் அண்மையில் ஓரிகானில் நடைபெற்ற தடகள போட்டியில் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் நீரஜ் சோப்ரா என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என சர்வதேச கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது இதுகுறித்து ஐசிசி வெளியிட்டுள்ள செய்தியில் மகளிருக்கான ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியையும் மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்துவது குறித்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்களாதேஷில் நடைபெறும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இங்கிலாந்தில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடன் இணைந்து இலங்கையும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்